வெல்கம் டு ஷஸ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு. இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கு. அது நல்லா வந்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதில் 1/4 ஸ்பூன் மிளகா பொடியும், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும், 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு பெசரி 1/2 அவர் ஊற வச்சுருக்கோம். அடுத்து வந்து வதக்கிறதுக்கு வந்து 10 சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு 1/10 பூடு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு தேங்காய் வந்து 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வெங்காயம் வெள்ளைப்பூடு மிளகு சீரகம்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து தாளிக்கிறது. தாளிப்பதற்கு வந்து பட்டை, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் எடுத்துருக்கோம். 1 பெரிய வெங்காயமும் 10 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் வந்து 2 பழம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளவுதான். இப்போ எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மொதல் வந்து பாத்திரத்தில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். அதில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகு, சீரகம், பட்டை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம நல்லா சிவப்பாக வதக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி போடணும். தேங்காயும் வதக்கணும். இது நல்லா சிவக்க வதக்கணும். வதங்கினாலும் இது நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் குழம்பு. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் பூடு இதெல்லாம், இது மல்லி புதினா கருவேப்பிலை இதையும் சேர்த்து ஒரே ஒரு வதக்கம் மட்டும் வதக்கிடுவோம். ரொம்ப சுருள சுருள வதங்க வேணாம். இதை அரைச்சிட்டு அப்படியே குழம்பு தாளிக்கிறது தான் உங்களுக்கு. அடுத்து நம்ம குழம்பு தாளிக்கலாம். இப்போ குக்கரை வச்சு எண்ணெய் 1-2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். செக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச உடனே பட்டை வந்து 1 பீஸு, 1 கல்பாசி, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, சோம்பு 1 ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா சிறக்க பொரியவும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து உதச்சிடலாம். அப்படியே தக்காளி பழம் வாங்குவோமே. நம்ம வந்து மிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி தான் போட போகிறோம். இதில் அரையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஏற்கனவே அதில் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகு வேற போட்டிருக்கோம். அதனால் வந்து 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டால் போதும். காரம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை வந்து அப்படியே சேர்த்துவோம். சேர்த்து சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இந்த சிக்கனில் இருக்க மசாலாம் நல்லா சேர்ந்துருச்சு. சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் இழுத்து மசாலா நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அரைச்சி வச்சுருந்த உளுதையும் சேர்த்துடலாம். அப்படியே தேங்காய், மிளகு, சீரகம், இஞ்சி, பூடு எல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து வதக்கி உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 1 விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணோம்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மல்லி புதினாலாம் சேகமேது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கனோட ஸ்மெல்லே தெரியாது. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நம்ம அரைச்சதையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து ஏற்கனவே தண்ணியும் விடும். பார்த்தீங்கன்னா அப்படியே மல்லித்தலை, மல்லி புதினா போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். 1 விசில் வந்தவொடனே 1-5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்கலை. உப்பு சேர்த்தலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஆவி வரும். 1 விசில் இப்போ வெயிட்டை போட்டுட்டு 1 விசில் வந்து 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணோம்னா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதில் லேசாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழுவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் தான் அவங்களுக்கு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிடலாம். நம்ம எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.
எங்கள் சஷ்டிகா கிச்சனை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா. அதுக்கு தான் குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுறோம் நம்ம.